உண்மையிலையா? நான் சொல்ல வராதா? இல்லை ஏ நண்பர்களே, புரியலா? நம்ம சிங்கதரமம்மா கார் வாங்கியிருக்குண்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு ஐஸ் அண்ணன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே இருங்க, ஐஸு ஐஸு இங்கே இருங்க, இருங்க எல்லாரும் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு ஐஸ் கார் வாங்கியிருக்காங்களாம். அது இங்கே இருங்க மாமா, பெரிய பெரிய ஆளா இருக்கு. எதுக்கு ஐஸ் வாங்கி வந்திருக்காரு? கார் வாங்கியிருக்காரு. நண்பர்களே மாமா எடுத்துட்டேன். நில்லுங்கண்ணே, நில்லுங்கண்ணே. கார் வாங்கின காசை விட ஐஸ் வாங்கி கொடுத்த காசு அதிகமா இருந்திருக்கு நினைக்கிறேன். சரி, குண்டா 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 ஐஸ் வாங்கி தருதுல மாமா, போல கார் வாங்கியிருக்காம்ல. தேங்கி சிங்கதர மாமா அப்படின்னுங்க. ஏங்க வாங்கல, எல்லாம் வாங்கல, இங்க வாங்கல, இங்க வாங்கல, ஏல ஐஸ் வாங்கி தின்னம்ல வாங்கல, ஏல ஐஸ் வாங்கி தினம்ல ஒன்னாண்டுங்கள, ஒன்னாண்டுங்க. தேங்க்யூ சிங்கதர மாமா, தேங்க்யூ சிங்கதர மாமா. எதுக்கு எதுக்கு ஐஸ் வாங்கி தந்துருக்கு நண்பர்களே? எதுக்கு ஐஸ் வாங்கி தந்துருக்கு? கார் வாங்கியிருக்கு. காரு கார் வாங்கியிருக்குல்ல, கார் இங்க இல்ல, வீட்டுல இருக்கு. நன்றி சொல்லிட்டாங்க, போங்க எல்லாம் மொத்தமா போங்க. நன்றி மாமானுங்க, மாமா நன்றிங்களா? சொல்ல சொல்ல நன்றி மாமா, சொல்லுங்க நன்றி. போதும் நீ போல நான் எவ்வளவு பெருசா இருக்கீரு? தேர் திருவிழாவோட நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடு பால்காய் பிரபி மாமா வீட்டுல தெய்வாத தெய்வாத தம்பி ரவி மாமா வீட்டுல நண்பர்களே, சாமி விளக்கத்தை காட்டி நிறைய தேவைப்பட்டாங்க. சர்வ திருமண்டா வந்தாருங்க ஐயா, நீ தேர் திருவிழாவுக்கு சர்ப தர்மம் வச்சிருக்காவ. நல்ல நாள் விதமா நம்ம புது பால் காய்ப்பு மாமா, இதுக்கு மேலே மேலேயே மேலேயே 10-15-20 வீடுன்னு கட்டி போயிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஐயா வழி கொடுப்பாரு. எல்லாரும் ஆயிட்டுருக்கா? ஹாய் பால்காய் எல்லாரும்